எனக்குள் ஒரு கேள்வி விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு ஒரே கடவுளின் பல வடிவங்களுக்குத்தான் மூல மந்திரங்கள் உள்ளனவே தவிர மூலமான ஒரே கடவுளுக்கென ஏன் மந்திரம் இல்லாதிருப்பது ஏன் என்பதே கேள்வி பிரணவம் என்னும் ஓம் கடவுளுக்கே உரித்தான மந்திரம்தான் ஆயினும் சமஸ்கிருதத்தை மட்டுமே கொண்டு சிலர் பிரணவ ஜபம் செய்யலாம் முதலில் ஓம் என்று கூறிவிட்டு அதோடு அந்தந்த தேவதைக்கான மந்திரத்தை சொல்லலாமே தவிர தனியாக பிரணவ ஜபம் செய்யலாகாது என்கிறார்கள் பிரணவம் என்னும் ஓம்காரம் நமக்குள் தன் இயல்பாகவே இதயத்தை ஒட்டிய அனாகாத சக்கரத்திலிருந்து எழும்மொழி எனவே சிலருக்கு தன் இயல்பாகவே ஓம் என்பது ஒழிக்கும் அவர்கள் மட்டுமே துறவியாய் பிரணவ பிரணவஜபம் செய்யலாம் என்பது ஸ்ரீ பெரியவாளின் கருத்து இவ்விஷயமாக பெரியவாளை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது அவர்கள் முகாமிட்டிருந்த தேனம்பாக்கத்துக்கு சென்றேன் நேரம் மாலை ஐந்து மணி முகாமில் இருந்த கிணற்றின் ஒரு புறத்தில் இருந்த குடிலை ஒட்டிய பகுதியில் பெரியவாள் தரிசனம் தருவார்கள் கிணற்றின் மறுபுறத்திலிருந்து மக்கள் தரிசனம் பெறுவார்கள் அன்றும் அப்படியே நடந்தது நாங்கள் நாற்பது ஐம்பது பேர் இருந்தோம் வழக்கம் அதில் பல்வேறு வயதினரும் பல்வேறு சமூகத்தினரும் இருந்தோம் ஓரிரு வெளிநாட்டவரும் இருந்தனர் தரிசனத்தின் போது ஓர் ஐயங்கார் மாது நேற்றிரவு பெரியவாள் சொப்பனத்தில் வந்து ஏதோ ஒரு மந்திரம் உபதேசித்தீர்கள் ஆனால் என் துரதிர்ஷ்டம் இன்று காலை அந்த மந்திரம் மறந்து போய்விட்டது பெரியவாள் அவசியம் அந்த மந்திரத்தை மறுபடியும் வாசிக்க வேண்டும் எப்பொழுதும் மடியாக வந்து அந்தரங்கமாக உபதேசம் பெறலாம் என ஆதங்கத்துடன் வினாவினார் அப்பொழுது சாஸ்திர காவலரான ஸ்ரீ பெரியவாள் பேசுகிறார் என்ன பேராச்சரியம் அடையுமாறு அவர்கள் கூறிய மறுமொழி மடியும் வேண்டான் அந்தரங்கமும் வேண்டாம் அம்பகவ 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 என மும்முறை உபதேசித்தார்கள் இப்படியும் மந்திரமூர்த்தியே ஆகிய ஸ்ரீ மகா பெரியவாளிடமிருந்து கேளாமலே உபதேசமா என்ற பேர் பேருவகையுடன் அங்கு கூடியிருந்த எல்லோரும் அம்பகவ மந்திர உபதேசம் பெற்றோம் இதை ஜபிக்க எந்த நியமமும் இல்லை எவரும் என் நேரமும் ஜபிக்கலாம் என்று மகா பெரியவா கூறினார்கள் மந்திரத்தின் உச்சரிப்பு பகவ என்பதன் முடிவான வா என்பதை வக என்று கூற வேண்டும் ஸ்ரீ பெரியவாள் தமது நீண்ட நெடிய நூற்றாண்டு வாழ்வில் அன்று ஒரே ஒரு நாள்தான் இப்படியொரு மந்திரத்தை அதுவும் பகிரங்கமாக மொழிந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு பேராச்சரியம் எல்லோருக்குமான இந்த தங்க புதையலை சென்ற தான் எனக்குத் தெரிந்த மற்ற பலருக்கும் இதனை கூறி வருகிறேன் அவர்களின் மகா பெரியவர்களையே இஷ்ட தேவதையாக கொண்ட சிலர் இம்மந்திர ஜபத்தால் தங்களுக்கு விசேஷமான பலன் கிடைப்பதாக ஓகையுடன் கூறுகிறார்கள்